கன்னிப்பெண் ஃபெரோஸுங்கிற சகோதரர் கேட்குறாரு, கன்னிப்பெண் திருமணம் செய்வதற்கு பொறுப்பாளர் அவசியமா, மற்றும் விதவை அல்லது விவாகரத்து செய்த பெண் பொறுப்பாளர் இருந்தால்தான் திருமணம் செய்ய வேண்டுமான்னு கேட்குறாங்க. திருமணம் செய்கிறது வந்து ஒரு ஆணுக்கு பொறுப்பாளர் தேவையில்லை, அவனை என்ன செய்வான், நான் திருமணம் செய்து கொடுக்குறேன், வாப்பா இல்லாமல் கல்யாணம் பண்ணலாம், அம்மா இல்லாமல் கல்யாணம் பண்ணலாம், யாரும் இல்லாமல் ஒரு ஆண்மகன் என்ன செய்யலாம், கல்யாணம் பண்ணலான்னு மார்க்கம் வச்சுருக்குது. பெண்களாக இருந்தால் அவங்களை ஏமாற்றிடுவாங்க என்பதற்காக வேண்டி கன்னி பெண்களாக இருந்தார்களே ஆனால் அவங்களுக்கு பொறுப்பாளர் நின்று செஞ்சு வைக்கணும், அப்போ தான் பயப்படுவாங்க, ஒழுங்காக அந்த பொண்ணை நடத்துவாங்க, ஏமாற்றி நடுத்தரில் விட்டு போயிட மாட்டாங்க. அதுக்காக இஸ்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், அதுவும் அந்த கன்னி பெண்களுக்கு முடிவெடுக்க தெரியாது, அந்த ஹார்மோன் கோளாறுனாலும் என்ன செய்வாங்க, தப்பு முடிவுலாம் எடுத்துருவாங்க. அதுக்கெல்லாம் கருத்தில் கொண்டு கன்னி பெண்களாக இருந்தால் அவங்க வந்து என்ன செய்யணும்னு கேட்டால், ஒரு பொறுப்பாளர் வைத்து என்ன செய்யணும், திருமணம் செஞ்சால் தான் சரி, அவர் பொறுப்பாளர் என்பது பாப்பாவாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், அப்படி யாருமே இல்லைன்னா ஒரு ஜமாத் தலைவராக கூட இருக்கலாம். பொறுப்பாளர்னு என்ன செய்யணும், பொறுப்பு ஏற்று நான் பண்ணி வைக்கிறேன்னு பொறுப்பு வச்சு செய்யணும். அப்படி செய்யும் பொழுது தான் அந்த பெண்ணுடைய வாழ்க்கைக்கு ஒரு செக்யூரிட்டி அதிகம் கிடைக்கும். அவனுக்கு ஆம்பளையும் பயப்படுவான், அடைய ஆளுக்கு நின்று கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறாங்க, அந்த பொண்ணை ஏமாற்றக்கூடாது, ஏமாத்தினா விடமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நன்மையை கருதி பெண்களுக்கு ஒரு பொறுப்பாளர் வேணும். அதுக்காக வேண்டி கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணக்கூடாது, அவங்க சம்மதிக்கணும், மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா எல்லாம் கேட்கணும். அதை செஞ்சு வைக்கிற நின்று நடத்துகிற யார் செய்யணும்னு கேட்டால் வந்து அவங்க பொறுப்பாளர் வேணும்னு சொல்லிடுச்சு. அதே நேரத்தில் வந்து விதவையாக இருந்தார்கள்னு சொன்னால், அல்லது விவாகரத்து செய்யப்பட்டவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால், அந்த வாழ்க்கை அனுபவிச்சுட்டாங்கல்ல, அந்த ஹார்மோன் கோளாறுலாம் இருக்காது, கரெக்டாக அவங்க மெச்சூரிட்டியே இருப்பாங்க, முடிவு எடுத்துருவாங்க, அவங்களுக்கு பொறுப்பாளர் தேவையில்லை, அவங்களே பண்ணிக்கலாம், அவங்களே என்ன செய்யலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்கும் உள்ள ஆதாரம் என்னென்னு கேட்டால், குரானில் வந்து ரெண்டாவது சூராவில் 221 வசனம் சொல்கிறது, அதாவது அதிலெல்லாம் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் இணை கற்பிக்கிற பெண்களை நீங்கள் கல்யாணம் பண்ணாதீங்க. 2 சூராவில் 221 வசனம் சொல்கிறது, இணை கற்பிக்கிற பெண்களை நீங்கள் என்ன செய்யாதீங்க, கல்யாணம் பண்ணாதீங்க. ஆம்பளை நோக்கி சொல்கிறான், நீங்களாம் கல்யாணம் பண்ணாதீங்கன்னு. பொம்பளைகளுக்கு சொல்லும்போது என்ன சொல்கிறான்னு கேட்டால், உலா துணிக்கிகள் முசிறுக்கின, இணை கற்பிக்கிறவர்கள் ஆண்களுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்காதீர்கள். அப்போ பெண்ணை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறான், ஆணை பொறுத்த வரைக்கும் நீ கல்யாணம் பண்ணாதேங்கிறான். இந்த வசனத்திலிருந்து பெண்களுக்கு வந்து பொறுப்பாளர் அவசியம் என்பது வந்து இந்த 221 விளங்குகிறது. அதே மாதிரி வந்து மூசா நபி ஃபிரௌன்ட்டேருந்து தப்பிச்சு ஒரு கொலை பண்ணிட்டு ஓடி போயிடுவார்ல, வேறு ஒரு மதியங்கிற ஊருக்கு போயிடுவார், அங்கே போய் கொஞ்சம் ஒரு கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வருவார்ல, அதை பற்றி எல்லாம் சொல்லும்போது என்ன செய்வான்னு கேட்டால், அந்த மாமனாராக இருக்கார்ல அவர் சொல்லுவார், மூசாவே உனக்கு நான் ரெண்டு மகளில் ஒருத்தி உனக்கு கல்யாணம் பண்ணி தர்றேன், நீ 7 வருஷம் என்கிட்ட வேலை செய்யணும் பாரு, அப்புறம் அதன்படி வேலை செய்வார், கல்யாணம் பண்ணி கொடுத்துருவார். அப்போ அந்த பெண்ணாக கல்யாணம் இவர் தான் கல்யாணம் கொடுத்தாருன்னு வருது, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி தர்றேங்கிறார். அப்போ கல்யாணம் பண்ணி தர்றேன்னு தகப்படார் சொன்னதுனால கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் தேவை என்பது 28-27 வசனத்திலிருந்து என்ன செய்கிறது, விளங்குகிறது. இதெல்லாம் வந்து கன்னிகளாக உள்ளவங்களுக்கு உள்ளது. விதவையாகவோ வந்து விவாகரத்து செய்யப்பட்டா இருந்தால் அவங்களுடைய நிலை என்னென்னு கேட்டால், 2 சூராவில் 232 வசனத்தில் இருக்கிறது, யா ஒய்தா தல்லக்தும் நிசா, நீங்கள் பெண்களை விவாகரத்து செய்தால், இப்போ பலகுன அஜலகுன்ன அந்த இத்தா காலத்தை அவங்க நிறைவு செய்து விட்டார்கள் என்று சொன்னால், பல தலுலுகுன்ன நீங்கள் தடுக்காதீர்கள், அவர்களை தடுக்காதீர்கள், என்கிஹன அஸ்வாஜகுன்ன அவங்க தங்களுடைய விருப்பமான கணவர்களை மணந்து கொள்வதை நீங்கள் தடுக்காதீர்கள், இதா தராலோ பைனகும் பில் மாரூஃபி, அவங்களுக்கு மத்தியில் திருப்தி பட்டு அந்த ஆணும் பெண்ணும் திருப்தி பட்டு அவங்க கல்யாணம் பண்ணுவார்களே ஆனால் அதை நீங்கள் தடுக்காதீர்கள். கல்யாணம் அவங்க தான் பண்ணிக்கிறாங்கன்னு வருது, அவர்களுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வையுங்கள் என்றோ வைக்காதீர்கள் என்று சொல்லாமல், நீங்கள் எப்போ விவாகரத்து பண்ணிட்டீங்களோ அவங்களுக்கு விருப்பமான ஒரு கணவனை தேர்ந்தெடுத்துக் கொள்வதை நீங்கள் தடுக்காதீர்கள், அவங்க கல்யாணம் பண்ணி கொள்வதை தடுக்காதீர்கள் என்று சொன்னால் என்னவாச்சு, அவங்களே கல்யாணம் பண்ணி கொள்ளலாம், பண்ணி கொடுத்தல்ங்கிற விஷயம் இதில் வரவே இல்லை. அதே மாதிரி வந்து 2 சூராவில் 234 அது தலாக்குக்கு வருது, இது மூத்துக்கு வருது, விவாகரத்துக்கு வருது. 2 சூராவில் 234 வருது, உள்ளதின யுத்தவஃபோன மின்கும் எதிரோன அஸ்வாஜன், மனைவிமார்களை விட்டுவிட்டு கணவன்மார்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால், இது ரப்பாசன் பி அம்புசின் அர்பத் அசுஹி மாஷரா, 4 மாதம் 10 நாட்கள் அவங்க என்ன செய்யணும், இதாக இருக்க வேண்டும், பெண்கள் இதாக இருக்க வேண்டும். ஃபைதா பலகன் அஜலகுன்ன, அந்த காலக்கெடுவை அடைந்து விட்டால், இதாக முடிந்து விட்டால், ஃபலா ஜுனாக அலைக்கும், உங்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது, ஃபீமா ஃபால்ன ஃபி அம்புசின ஃபில் மாரு, தங்கள் விஷயமாக அந்த பெண்கள் செய்து கொள்ளும் காரியத்தில் உங்களுக்கு குற்றம் கிடையாது, அவங்களே செஞ்சுக்கலாங்கிறான்.
நீங்கள் எப்போ 4 மாதம் 10 நாள் முடிஞ்சிருச்சோ அந்த பெண்கள் அவங்களுக்கு விருப்பமானதை செய்து கொள்வதில் குற்றம் செய்து கொள்வதுன்னா கல்யாணத்தை தான் சொல்கிறாங்க, வேறு என்ன செய்ய போகிறாங்க? அவங்க செய்வதில் குற்றம் இல்லை என்று சொன்னால் அவங்களே திருமணம் செய்து கொள்ளலாம். நீங்கள் போய் நின்றுனா நடத்தி வைக்க தேவையில்லை. அவங்களுக்கு மெச்சூரிட்டி வந்துடும், எப்படி தேர்ந்தெடுக்கலாங்கிறது வந்துடும். அதனால் வந்து அவங்களுக்கு பொறுப்பாளர் தேவையில்லை என்பது தான் இந்த வசனத்திலிருந்து விளங்குகிறது. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஸ்லீமில் ஒரு ஹதீஸ், முஸ்லீம் நிறைய ஹதீஸ் வருது. அதாவது அல் ஐயுமு அஹக்கு பி நஃப்ஸிஹா மின் வலீஹா. ஐயும் என்றால் விதவை இருக்காள்ல, அவள் வந்து பொறுப்பாளரை விட அவள் விஷயத்திற்கு அவள் தான் அதிக உரிமை படைத்தவள், பொறுப்பாளர் தேவையில்லைங்கிறாங்க. அல் ஐயுமு அஹக்கு பி நஃப்ஸிஹா மின் வலீஹா, அவளுடைய வழியை விட, வழி என்ன பாப்பாவோட அண்ணன் இருப்பாங்கள்ல, அந்த பொறுப்பாளரை விட அவளே அவள் விஷயத்திற்கு தகுதி படை உரிமை படைத்தவள். ஒல் பிக்ரு துஸ்தாதன் ஃபி நஃப்ஸிஹா, கன்னி பெண்ணாக இருந்தால் அவள் விஷயமாக அனுமதி கேட்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் முஸ்லீம்ங்கிற ஹதீஸ் நூலில் பல இடங்களில் இந்த ஹதீஸ் திருப்பி அவர் போட்டிருக்கிறார். அது ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அபூ தல்ஹான் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இஸ்லாத்துக்கு வராமல் இருந்தார், மஸ்ஜித் நபவிக்கு ஏத்த வீட்டுக்காரர். அவர் உம்மு சுலைமுண்டு அனசரிலவனுடைய அம்மா, அவங்க கணவரை இழந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து அபூ தல்ஹா என்ன செய்வார், அந்த அம்மா நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ எடுத்து உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்பார். அவர் இஸ்லாத்துக்கு வரல, இந்த அம்மா இஸ்லாத்தில் இருக்கிறாங்க. அவள் அபூ தல்ஹா என்ன செய்வார்னா உம்மு சுலைமிட்ட வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்பார். அந்த அம்மா என்ன செய்வாங்கன்னா, அம்மா இன்னி ஃபீக்கர்லாம் ராகிபதம், நான் உன்னை விரும்பத்தான் சரி நல்ல ஒரு ஆளாக இருக்கிறேன், அதன் உமா மிசுலுக்க இருந்து உன்னை மாதிரி ஒரு மணமகனை மறுக்கவே முடியாது, ஏன்னா நல்ல குணநலன் உள்ளவராக இருந்திருக்கார், முழுக்க முடியாது. ஆனால் உலாக்கின்னக்க ரஜுன் காஃபிரும், நீ வந்து இஸ்லாத்தை ஏற்காத ஒரு மனுஷனாக இருக்கிறாய், வானா இம்ராத்து முஸ்லீமத்தும், நான் ஒரு முஸ்லீமான பெண்ணாக இருக்கிறேன், அதனால் ஃபயின் துஸ்லீம், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் ஃபதாலிக்கு மஹரி, அதே எனக்கு மஹராகிவிடும், நான் அசலுக்கு ஐரகு வேறு ஒன்று கேட்க மாட்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவாங்க. உடனே அஸ்லாம் அபூ தல்ஹா, அபூ தல்ஹா இஸ்லாமிய தலைவி ஃபத்த ஜவ்வஜா, அவரை கல்யாணம் பண்ணுறான்னு வருது. அப்போ இந்த கல்யாணம் பண்ணுற பேச்சை பேசுனது யார், எங்கள் வாப்பாட்ட கேட்டுக்கணும், அம்மா சொன்னாங்க இவர் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறார், தாராளம் பண்ண பண்ணிக்கிறேன் வா, நீ இஸ்லாத்துக்கு வந்துரு, இஸ்லாத்தில் நீ இல்லாமல் இருக்கும்போது நான் உன்னை ஏற்றுக்கிற முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி முடித்ததை யார், அந்த அம்மா தான் பண்ணினாங்கன்னு சொல்லி முசன்னப் அப்துல் ரசாக்கில் இன்னும் பல நூல்களில் இந்த ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அதனால் வந்து அந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு பொறுப்பாளர் வந்து அவசியம் இல்லை, ஆனால் விரும்புனா பண்ணி வைக்கலாம். விதவைகளுக்கும் அதாவது தலாக் விடப்பட்டவர்களுக்கும் திருமணம் செய்து வைக்கிறது வந்து பொறுப்பாளரை நின்று செய்வது குற்றமான குற்றம் கிடையாது, அதுவும் செஞ்சுக்கிடலாம். இல்லை நானே செஞ்சுக்கிறேன்னு செஞ்சாங்கன்னு சொன்னாலும் அது கேள்வியே கேளாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை பாருங்கள், என்ன சம்பவம்னு கேட்டால், இது சுனனுல் குப்ராவில் வரக்கூடிய செய்தி. இதில் என்ன வருதுன்னு கேட்டால், ஃபாத்திமாங்கிறவங்க, ஃபாத்திமான ரசூலோடைய மகள் இல்லை வேற ஒரு ஃபாத்திமா, அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்க கணவர் தலாக்கு பண்ணிட்டார். அப்போ ரசூலில் என்ன செய்வாங்கன்னா, உன்னுடைய இதான் முடிஞ்சவுடனே என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் முடிஞ்ச அந்த வந்து பார்ப்பாங்க, பார்க்கும்போது ஒரு செய்தியை சொல்லுவாங்க. என்ன செய்வாங்கன்னா, என்னை வந்து ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்கிட்ட கேட்குறாங்க, நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்? இப்போ பேச்சுவார்த்தை வரும்போது ரசூலாட்ட பேசி யார்கிட்ட பெரியாட்ட பேசுன்னு சொல்லக்கான அந்த அம்மா. அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, என்னை வந்து ரெண்டு பேர் பெண் கேட்குறாங்க. யார் கேட்குறா? மாவியார் ஒருத்தர் கேட்குறாரு, அபூஜஹம்னு ஒரு ஆள் கேட்குறாரு. நான் ரெண்டு பேரில் யாரை கல்யாணம் பண்ணுறது? இப்போ ரசூலில் என்ன செய்வாங்கன்னா, மாவியாவை கல்யாணம் பண்ணின்னு ரொம்ப கஷ்டப்படுவேன், வசதி இல்லாத ஒரு ஆளாக இருக்கார், அபூஜஹம் வந்து ரொம்ப முரட்டு குணம் உள்ளவராக இருக்கார், அடிச்சுக்கிட்டே இருப்பார், இதுக்கு எடுத்தாலும் ரெண்டையும் பார்த்துக்க வேணாம், நீ வேணா உசாமா கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு ரசூல்லா சொல்லுவாங்க. அப்புறம் வந்து உசாமாவை நான் நினைஞ்சேன் முதல்ல பிடிக்கலை, ரசூல்லா சொன்னதுக்காக வேண்டி நான் திருமணம் செய்து கொண்டேன்னு வருது. இதில் வந்து இந்த கல்யாணத்து பெண் பேசின பேச்சை யார் தான் நடத்துகிறாங்க, இவங்கள தான் நடத்திக்கிறாங்க. மாவியா வந்து பெண் கேட்டார்னு வருது, இவங்களாகத்தான் அந்த பெண் கேட்டார்கள்னு வருகிறது. அது ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு விதவைகளாக இருந்தாலும் விவாகரத்து செய்யப்பட்டவங்களாக இருந்தாலும் முன்னாடி நின்று கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்கிறோம்ல, அதுக்கு என்ன ஆதாரம்? விரும்பினா வச்சுக்கலாம், விரும்பினால் அந்த விதவைகள் தாங்களாக கல்யாணம் பண்ணிக்கலாம், விரும்பினால் அவங்க அப்பாவை நின்று கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ங்கிறோம்ல, அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், புகாரியில் வந்து 4005வது ஹதீஸில் இருக்கிறது. ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா, ஹப்சாண்டா யார்னா ரசூலுடைய மனைவி, உமர் ரலியல்லாஹுடைய மகள், அவங்க வந்து விதவை ஆகிட்டாங்க. விதவையானவுடனே இவர் என்ன செய்வார், ஒவ்வொருத்தட்டையாக போய் கேட்பார், என் மகள் நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா, நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு அபுபக்கர் உமர் அபுபக்கர் உஸ்மான்ட்டெல்லாம் போய் கேட்பார். அவங்கெல்லாம் அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் ரசூல்லா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இவர் தான் நின்று கல்யாணம் பண்ணி வைப்பார், இவர் நின்று வைப்பார்னு வருது. அப்போ இவங்க விதவையாயிருந்து அவங்களா பண்ணிக்கொள்ளலாம் என்று இருந்தாலும் பெற்றோருடைய சொல்ல கேட்டு நீங்களே பண்ணி வைங்கன்னு பொறுப்பு ஒப்படைத்தால் அவங்களே பண்ணிக்கொள்ளலாம் என்பது புகாரில் 4005வது ஹதீஸில் இருந்து என்ன செய்கிறது விளங்குகிறது. அது விதவைகளுக்கு கட்டாயம் கிடையாது, எது
பொறுப்பாளர் விரும்பினால் பொறுப்பாளர் வச்சு என்ன செய்யலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து